ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீவாணி மீடியா இந்த வீடியோவில் வந்து ஹெல்த்தி டிப்ஸாக ஹைபிஸ்கஸ் டீ செம்பருத்தி தேநீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செம்பருத்தி பூவில் நிறையா நன்மைகள் இருக்குது இந்த செம்பருத்தி பூ தேநீர் குடிக்கிறதுனால நம்மளுக்கு நிறையா பலன்கள் கிடைக்கிது இப்போ வந்து நாலு செம்பருத்தி பூ எடுத்துக்கிறேன் இந்த ஒத்த செம்பருத்தியை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பச்சை கலர் அந்த இது இருக்குல்ல காம்பு அந்த இது வந்து நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த நடுவில் இருக்கிற மகரந்தத்தை எடுத்துருங்க அது ரெண்டத்தையும் எடுத்துட்டு இந்த இதழ்கள் ஒண்டி நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஒரு செம்பருத்தி பூவில் அஞ்சு இதழ்கள் இருக்கும் அதை வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா பூவிலையும் இருக்கிற மகரந்தத்தையும் அந்த பச்சை கலரில் இருக்கிற அந்த காம்பையும் வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த செம்பருத்தி பூ தேநீர் வந்து நம்ம குடிக்கிறதுனால இதயத்தில் ஏற்பட்டு இருக்கிற அடைப்புகள்லாம் வந்து நீங்கி இதயத்தை சரி செய்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வயிற்று வலி ரத்த உதரப்போக்கு அதிகப்படுத்தாமல் அது சீர் செய்யுது அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ பயன்படுது நான்கு பூ இதழ்கள் எலுமிச்சம்பழம் நாட்டு சக்கரை இப்போ நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணி கிண்ணத்தில் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ நாலு நாலு பூன்றதுனால நம்ம இரநூத்தம்பது எம்எல் தண்ணி வச்சுக்கிறோம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இதழ்களை வந்து ஒரு கழுவு கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த இதழ்கள் செம்பருத்தி பூ இதழ்களை சேர்த்து நல்லா வந்து கரண்டியில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் விட்டு அந்த இதழ்கள் எல்லாமே நல்லா வந்து வற்றி அந்த அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து இந்த தண்ணியில் இறங்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த இதழ்கள்லாம் வந்து சுருண்ச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் அந்த இது வந்து உங்களுக்கு வந்திருக்கு இந்த பதத்தில் வந்து நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருங்க நல்லா கிண்டி விட்டு இப்போ கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது லைட் பிங்க் மாதிரி இருக்குது இப்போ வந்து இதை கொஞ்ச நேரம் ஆற விடலாம் ஆறந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி ஒரு டம்ளரில் மாற்றிடுங்க மாத்ததுக்கப்புறம் இப்போ இது பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்குது ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து கலக்கி விடுங்க இப்போ இது ப்ரௌன் கலர் அந்த டார்க்காக இருக்கிறது மாதிரி இப்போ எலுமிச்சம்பாழை சாறு ஊற்றும் போது உங்களுக்கு ரெட் கலராக மாறிடும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் வந்து எலுமிச்சம்பாடை சாறு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா இப்போ கலர் மாறுறது நீங்களே பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ரெட் கலராகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டார்க்காக ப்ரௌன் கலரில் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சை பழ ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும் ரெடி ஆகிடுச்சி செம்பருத்தி தேநீர் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸிங்க இதை டெய்லி நீங்கள் காலையில் எடுத்துக்கும் போது வாயில் இருக்க புண்ணு வயிற்று புண்ணு இது எல்லாமே வந்து சரி செய்யுது இதயத்தில் இருக்கிற அடைப்பை கூடம் இது நீக்குதுங்க இந்த தண்ணி ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ரத்த அழுத்தத்தையும் வந்து இது சரிசெய்யுது இது வந்து சின்ன இருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து இதை குடிக்கலாம் முக்கியமாக இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது நம்மளோட உடம்புல வந்து ஹீமோகுளோபினோட லெவலை வந்து அதிகப்படுத்துது இதனால் வந்து எந்த நோயும் வராமல் வந்து நம்ம பார்த்துக்கலாம் செம்பருத்தி தேநீரை எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமான இந்த தேநீரை நம்ம குடித்து பலன் அடைவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்